அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனிப்பதி நூலாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் மிகப்பெரிய படுகொலை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத உற்பத்தி தொடர்பில் மிக முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிராக பல பொருளாதார தடைகளை அறிவித்து ஈரானை எதிர்த்து வரக்கூடிய பல மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அடுத்து இன்றைய நாளிலும் காசாவில் பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய இஸ்ரேலிய கொடூரமான ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய தினத்திலும் டெய்ர் அல் பாலா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை மீதும், அகதிகளாக இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலைகளை இலக்கு வைத்தும் மிக கொடூரமான விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 50 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதில் 12 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக ராஃபா பகுதியிலிருந்து ஆஸ்திரேலிய இராணுவத்தினரின் கோரிக்கைக்கு இணங்க அங்கிருந்து இடம்பெயர்ந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், அதாவது தாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று தெரிவித்து பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என அறிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்ட மக்களை அங்கு கொன்று குவித்திருக்கின்றது ஆஸ்திரேலிய இராணுவம். 140 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஒரே நாளில் ஆஸ்திரேலிய படைகள் மருத்துவமனை மீதும், அகதிகள் தங்கியிருக்கும் பாடசாலை மீதும் ஒரு மிக கொடூரமான தாக்குதலை இன்றைய நாளில் நடத்தி இந்த படுகொலையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து கான்யூனிஸ் பகுதியின் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து மீண்டும் பாலஸ்தீன மக்களை இடம்பெயர்ந்து செல்ல வேண்டுமென ஆஸ்திரேலிய இராணுவம் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ராஃபாவிலிருந்து இடம்பெயர்ந்து நீங்கள் கான்யூனிஸ் மற்றும் பல்வேறுபட்ட காசாவின் பகுதிகளில் தங்கியிருக்கலாம், ராஃபாவில் நாங்கள் தாக்குதலை நடத்தப்போகின்றோம் என கூறிய இதை நம்பி மக்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். மீண்டும் இந்த பகுதியிலும் தாக்குதல் என்றால் அவர்கள் எங்கு செல்வார்களோ என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய இராணுவம் இத்தகைய கொடூரமான படிமுறைகளை பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய போராளி அமைப்புகளும் மிக கடுமையான தாக்குதலை ஸ்டீல் இராணுவத்துக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்திலும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளினுடைய அல்குட்ஸ் பிரிகேட் தெற்கு காசாவில் பல்வேறுபட்ட பகுதிகளில் IDF இராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக ராஃபா கடவைக்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த ஸ்டீலிய இராணுவத்தின் மெர்காபா டேங்கிகளை அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் மூலம் தகர்த்திருப்பதாகவும், ராக்கெட் லோஞ்சர்கள், மோட்டார் செல்கள், ஆர்ட்லரி செல்வீச்சுகள் போன்றவற்றை ஆஸ்திரேலிய இராணுவ நிலைகளை நோக்கி தாம் நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல காசாவிலிருந்து தெற்கு ஆஸ்திரேலிய நகரமான அஷ்கலோனில் குறிப்பாக ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. 3 ராக்கெட்டுகள் அங்கே செலுத்தப்பட்டதாகவும், 1 ராக்கெட் ஐண்டோமினால் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட 2 ராக்கெட்டுகள் அஸ்கலோன் பகுதிக்குள் விழுந்து வடித்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்தபோதிலும் இந்த தாக்குதலில் சேதங்கள் ஏற்படவில்லை என ஆஸ்திரேலிய சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அஸ்கலோனில் மட்டுமல்ல, நேற்றைய தினத்தில் ஸ்டேலினுடைய தெற்கு ஸ்டேல் பகுதிக்குள்ளும் இதுபோன்ற ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அல்கசாம் படைப்பிரிவு, அல்குட்ஸ் படைப்பிரிவு இதுபோன்ற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலில் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். வடக்கு ஸ்டேலில் அமைந்திருக்கக்கூடிய அவிவிம் என்று சொல்லக்கூடிய இராணுவ தொழிற்சாலை, அதாவது ஸ்டேலிய இராணுவத்தினருக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை ஒன்றின் மீது மிக கடுமையான ஒரு ஏவுகணை தாக்குதல், பலாக் ஏவுகணைகள், கதுஜுக்சா ஏவுகணைகள், வழிகாட்டப்பட்ட ATGMS ஆளில்லா ட்ரோன்கள் என பல முனை தாக்குதலை இவர்கள் நடத்தியதில் அந்த ஆயுத தொழிற்சாலைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக மரோம் ஹலில் பிராந்திய கவுன்சில் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் காரணமாக ஒரு கட்டடத்தில் தங்கியிருந்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினரின் உடைய காவலரின் மீது ராக்கெட்டுகள் நேரடியாக வீழ்ந்து வடித்ததில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் அங்கே மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாக்கள் மேலும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். வடக்கு ஸ்டேலுக்குள் ஏற்கனவே கிரியாஸ் சோம்னா, மேல்கலிலி, கீழ்கலிலி பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக பெருமளவான 1000 இஸ்ரேலியர்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு மத்திய ஸ்டேலுக்குள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். வடக்கு ஸ்டேலின் பெருமளவான நகரங்கள், லெபனான் எல்லையொட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் வெறிச்சோடி காணப்படும் நிலைதான் அங்கே காணப்படுகின்றது. இந்த நிலையில்
யாராவது அந்த இடங்களை விட்டு நகரங்களில் வெளியேறாது தங்கி இருந்தால் நீங்களும் அந்த நகரங்களை காலி செய்து வெளியேறி கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஹிஸ்புல்லா தங்களுடைய ஏவுகணை ராக்கெட் தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தப் போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து கவுதிகளின் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அல் மஷிரா தொலைக்காட்சி கைடடா சர்வதேச விமான நிலையத்தின் மீது அமெரிக்க விமானப்படையும் பிரிட்டன் விமானப்படையும் இணைந்து ஒரு கூட்டு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் கவுதிகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை அமெரிக்க பிரிட்டன் இராணுவம் செய்திகளை வெளியிடவில்லை. கவுதிகளினுடைய ஊடகத்திலிருந்தும் செய்திகள் வெளிவராத சூழ்நிலையில் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் துறைமுகம் விமான நிலையங்கள் தாக்கப்பட்ட செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த தாக்குதல்கள் ஊடாக கவுதிகளை பயமுறுத்த முடியாது. காசாவில் ஸ்டேல் தனது இராணுவ பிரச்சாரத்தை முடிக்கும் வரை பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையை நிறுத்தும் வரை கவுதிகளினுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்தாலும் பிரிட்டன் வந்தாலும் மேற்குலக நாடுகள் எந்த நாடுகள் வந்தாலும் கவுதிகளினுடைய தாக்குதல் நிறுத்தப்பட மாட்டாது என கவுதிகளின் உடைய அன்சாரல்லா இயக்கத்தினுடைய தலைவர் இன்றைய நாளில் ஒரு தெளிவான செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் கைடா நகரில் ஏற்கனவே கைடா நகரில் இருக்கக்கூடிய துறைமுகம் மீதுதான் ஸ்டேல் மிகப்பெரிய விமான தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்கள் ஆஸ்திரேலிய துறைமுகத்தின் உட்கட்டுமானங்களை ஆஸ்திரேலிய படைகள் கவுதிகளின் உட்கட்டுமானக்கிறதுகளை அளித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த நகரில் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமானிய மக்கள் கவுதிகளுக்கு ஆதரவாக கூடி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போரில் எந்த ஒரு தாக்குதலை கண்டும் கவுதிகளோ ஏமன் மக்களோ பின்வாங்க போவதில்லை. கவுதிகளினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடியை நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் என்றொரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பாக கவுதிகளோ ஈரானோ அரபு உலக நாடுகளை இணைத்து கொண்டு போரிட வேண்டிய தேவையில்லை. தேவை ஏற்பட்டால் ஈரான் ஸ்டேலுக்கு எதிராக தனித்து நின்று போராடும் வல்லமை மிக்கதாக தற்போது காணப்படுகின்றது என கவுதிகளின் தலைவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். திடீரென கவுதிகளின் தலைவர் இவ்வாறு எதற்காக கூறுகின்றார் என நீங்கள் நினைத்தால், நேற்று குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவில் குறிப்பாக அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து குரல் எழுப்பிய போது அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், நீங்கள் லெபனான் மீதோ அல்லது ஈரான் மீதோ ஒரு போருக்கு சென்றால் இந்த போரில் உங்களால் வெற்றி கொள்ள முடியுமா, உங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இந்த பிராந்தியத்தில் வரப்போகின்றார்கள் என அப்போது நெதன்யாகு உடனடியாக குறிப்பிட்டார். அனைத்து அரபு உலக நாடுகளும் எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றொரு கேள்வியை அவர் பதிலை அந்த கேள்விக்கு கொடுத்திருந்தார். இந்த கேள்விகள் பல கேள்விகளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எழுப்பியிருக்கின்றது. ஏனால் இத்தனை ஆயிரம் 40,000 பாலஸ்தீன மக்கள்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனம் என்ற நாட்டையே சுடுகாடாக மாற்றியிருக்கின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்கள் மருத்துவ வசதிகளை பார்க்க முடியாத அளவுக்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் ஏனைய இஸ்லாமிய நாடுகள் அரபுலக நாடுகள் ஸ்டேலுடன் இணைந்து செயற்படும் என்று அவர் கூறுகின்றார் என்று சொன்னால், சில அரபுலக நாடுகள் ஸ்டேலுடன் மறைமுகமான உறவில் இருக்கின்றார்களா, அப்படியானால் அவர்கள் ஒரு மிகப்பெரும் போர் ஏற்பட்டால் ஸ்டேலுக்கு ஆதரவாக வருவார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நெதன்யாகுவின் கருத்தை அடுத்து கவுதிகளின் தலைவர் என்று குறிப்பிடுகின்றார். ஈரான் தனித்து நின்று ஸ்டேலை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கின்றது, ஈரான் தனித்து நின்று ஸ்டேலை அடக்கக்கூடிய வல்லமையும் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவேளை லெபனான் மீதோ ஏமன் மீதோ ஒரு முழுகளவிலான தாக்குதலை ஸ்டேல் நடத்த தொடங்கினால் நிச்சயமாக ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது கவுதி படைகளுக்கு ஆதரவாகவோ ஈரான் இந்த களத்துக்கு வரும் என்பது ஈரான் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏமனில் இருந்து கடல் எரிவாயு வயல்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை கவுதிகள் நடத்தியதாகவும் கவுதிகளினுடைய ஆளில்லா ட்ரோன்கள் வந்தபோது அதை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் எனவும் அந்த பகுதிகளில் உச்சக்கட்டமான ஒரு எச்சரிக்கை ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஏமன் தாக்குதலுக்கு பதிலடியாக கவுதிகள் கடல் எரிவாயு நிலைகளை இலக்கு வைத்து ஸ்டேல் தாக்குதலை நடத்துவார்கள் என்ற சூழ்நிலையில் இன்று கடல் எரிவாயு நிலைகளை நோக்கி ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதான செய்திகள் அடுத்து வரும் நாட்களில் இந்த பகுதிகள் எல்லாம் கவுதிகளின் இலக்காக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நேட்டோ அமைப்பினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கின்றார்.
ஏற்கனவே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் 2 தினங்களுக்கு முன்னர் தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நிலையை எட்டியிருப்பதாகவும், இன்னும் 2 வாரங்களில், குறிப்பாக 10 நாட்களுக்குள் ஈரானின் கையில் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிடும் என்ற ஒரு செய்தியை ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்திருந்தார். இதே கருத்தை பல நாடுகளும் சொல்லியிருந்த சூழ்நிலையில், மேற்குலக நாடுகளினுடைய இராணுவ கூட்டணியாக இருக்கக்கூடிய நேட்டோ அமைப்பினுடைய முக்கியமான ஊடகப்பதிப்பிலே இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் கைகளுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் அது இந்த பிராந்தியம் முழுவதற்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏனெனில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான நாடு, இஸ்ரேலுக்கு எதிரான நாடு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அனைத்து மேற்குலக நாடுகளும் பல தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஈரானின் கைகளில் அணு ஆயுதம் கிடைப்பதற்கு 2 வாரங்கள் ஆகின்றன என ஆண்டனி பிளிங்டன் சொல்லுகின்றார். நேட்டோவினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார், ஈரானின் கைகளில் அணு ஆயுதம் கிடைத்தால் இது மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என இவ்வாறான செய்திகள் பரவலாக வெளிவந்திருக்கும் சூழ்நிலையில், ஈரானும் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்து தற்போது முழுமையான அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நிலையை எட்டியிருக்கின்றார்கள் என்பதை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானின் கைகளுக்கு அணு ஆயுதங்கள் வந்துவிட்டால் ஈரான் அதை எவ்வாறு பயன்படுத்தும், எவ்வாறு பயன்படுத்த மாட்டார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும், ஸ்டேலுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நெருக்கடியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏனெனில் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுதான் ஈரான். அதேபோல் ஈரானை உலக வரைபடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என ஸ்டேலும் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில், ஸ்டேல் பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். ஈரானினுடைய அணுசக்தி சோதனைகள், அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள், அணுசக்தி நிலையங்கள் மீது மொசாட் தாக்குதலை நடத்தினார்கள், அணுவிஞ்ஞானிகள் மீது லேசர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இவற்றையெல்லாம் முறியடித்து ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நிலையை எட்டியிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக மத்திய கிழக்கிலும் மேற்குலகத்திலும் உலக அரசியலிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த விடயங்கள் அடுத்து வரும் வாரங்களில் என்னவாறாக மாறப்போகின்றன, என்ன விடயங்கள் எல்லாம் நடக்கப்போகின்றது என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு. வணக்கம்.